Good afternoon, trainees. Welcome to NUMMI virtual class. Classes will be in Tamil, material will be in English, not in Hindi. For Hindi session, you can refer NUMMI portal. Trainees, please concentrate on your class. Don't chat among with you. If you have any doubt, please click the hand raise icon. At the end of the session, time will be allocated for your queries and clarification. Trainees, NUMMI virtual class, உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நீங்க உங்களுக்கு நடந்து வரைக்கும் பார்த்து கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. தேவையில்லாம உங்களுக்குள்ள சேட் பண்ணி உங்க கவனத்தை சிதறடிக்க வேண்டாம். உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானா மட்டும் அந்த ஹேண்ட் ரைஸ் ஐக்கான பிக் பண்ணுங்க. கிளாஸ் முடிவு தருவாயில உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும், உங்களுக்கான சந்தேகத்தை நீங்க தீர்த்துக்கலாம். மீனாட்சி மேம், யூ கேன் கோ அஹெட் நவ. ஓகே சார். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. ஐ எம் மீனாட்சி, ஒர்க்கிங் அஸ் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர், கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், கிண்டி, சென்னை, தமிழ்நாடு. வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இந்த ஸ்கிரீன்ல வந்து இப்ப வந்து நான் ஒரு சாப்பிடுற பொருள் காட்டியிருக்கேன். வாட் இஸ் திஸ்? இட் இஸ் a pizza. ஓகே. எக்ஸ்கியூஸ் மேடம், ஸ்கிரீன்ல தெரியல, நீங்க சொல்றது தெரியல, உங்க ஃபேஸ் தான் தெரியுது. அப்படியா? என்ன சார் பண்றது? நீங்க கேமரால இருந்து ஷேர் பண்றீங்களா இல்ல உங்க பிபிடில ஷேர் பண்றீங்களா? இது போட்டோ. போட்டோவா? அப்ப மறுபடியும் அந்த ஷேர்ல போயிட்டு அந்த போட்டோவை தான் நீங்க ஓபன் பண்ணுங்க. இப்போ சார்? எஸ், வெயிட் வெயிட். யா, இட் இஸ் ஷோயிங் நவ. யா, யூ கேன் கோ அஹெட். ஓகே சார். இப்போ நான் ஒரு பீஸா காமிச்சிருக்கேன். அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு வட்டத்தை வந்து நிறைய பாகங்களா வெட்டி இருக்காங்க பாத்தீங்களா. இப்போ அந்த வெட்டப்பட்ட ஒரு பாகம் வந்து அதனுடைய பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம்? வாட் இஸ் த ஷேப் ஆஃப் தட்? இந்த கிளாஸை கவனிங்க, டெஃபினெட்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிளாஸ் முடியும் பொழுது. ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம ஏரியா ஆஃப் கட் அவுட் சர்ஃபேசஸ் பத்தி பார்க்க போறோம். ஏரியா ஆஃப் கட் அவுட் சர்ஃபேசஸ். ஏரியா ஆஃப் கட் அவுட் சர்ஃபேசஸ் வந்து நம்மளுக்கு எதுக்காக வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க நிறைய ஜாப்ஸ் எல்லாம் வந்து இப்ப நம்ம நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப அதுல வந்து ஷேப்ஸ், நிறைய ட்ரில்ஸ் போடுவோம், ஏதாவது கார்னர்ஸ் கட் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி பொருட்கள்லாம் வரும் பொழுது அப்ப உங்களுக்கு வந்து அதனுடைய ஏரியா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏரியா ஆஃப் கட் அவுட் சர்ஃபேசஸ்ங்கிற சாப்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. அதோட வந்து இர்ரெகுலர் சர்ஃபேசஸ் பத்தியும் பார்க்க போறோம். அது வந்து நம்மளுக்கு சிவில் ஸ்டூடெண்ட்ஸ், சர்வேயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த கிளாஸ் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் இர்ரெகுலர், ஏரியா ஆஃப் கட் அவுட் சர்ஃபேசஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ரெகுலர் சர்ஃபேசஸ், அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கிள், சர்க்கிள்ல இருந்து வெட்டப்பட்ட கட் பண்ணப்பட்ட பகுதிகளுடைய ஏரியாஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கிள் எடுத்திருக்கோம். சர்க்கிள்ங்கிறது என்னது? சர்க்கிள் எப்படி வரைவோம்? நம்ம ஒரு காம்பஸ் எடுத்துக்கிட்டு ஒரு மையப்புள்ளியில இருந்து ரேடியஸ் ஆரம் சொல்லுவோம், அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சர்க்கிள் வரைவோம். அதை ரெண்டாவது பெருக்கனா கிடைக்கக்கூடியது டயமீட்டர். இப்ப வந்து நம்மளுடைய சர்க்கிள் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது? நம்ம ஒரு மைய புள்ளியிலிருந்து சம தூரத்தில் புள்ளிகளை வச்சுக்கிட்டே வந்தோமானா, புள்ளிகளை வச்சுட்டே வரும் பொழுது அதை ஜாயின் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய அந்த பாத், அததான் வந்து என்னன்னு சொல்றோம் நம்ம, சர்க்கிள் சொல்றோம். ஓகே. சோ அந்த சர்க்கிளுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சர்க்கிளுடைய பரப்பளவு, சர்க்கிளுடைய பரப்பளவு வந்து பையார் ஸ்கொயர், பையார் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ், பையார் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். வாட் இஸ் தட் பை? பைங்கிறது ஒரு கிரேக்க எழுத்து, கிரீக் லெட்டர். அதனுடைய வேல்யூ வந்து 3.14 ஆர் 22/7. தி வேல்யூ ஆஃப் பை இஸ் 3.14. மறக்காதீங்க, நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு, இந்த சம்ஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது. ஸோ வேல்யூ ஆஃப் பை இஸ் 3.14 அல்லது 22/7, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப நம்ம ஏரியாக்கு போவோம். ஏரியா ஆஃப் ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் அல்லது பை டி ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். நம்ம ஆரத்தை யூஸ் பண்ணா, ரேடியஸை யூஸ் பண்ணா பை ஆர் ஸ்கொயர், விட்டத்தை யூஸ் பண்ணா, டயமீட்டர் யூஸ் பண்ணா பை டி ஸ்கொயர் பை 4.
விட்டம் கிறது என்னது டயமீட்டர் இஸ் 2 into r இட்ஸ் நதிங் பட் 2 into r ஓகே நான் இங்க வந்து என்ன போட்டுருக்கேன் ஸ்கொயர் யூனிட்ஸ் னு போட்டுருக்கேன் ஃபார்முலால ஃபார்முலா பக்கத்துல நான் ஸ்கொயர் யூனிட்ஸ் னு போட்டுருக்கேன் அப்படினா என்ன அர்த்தம் நீங்க வந்து அளவு வந்து சென்டிமீட்டர்ல இருந்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர் மில்லிமீட்டர்ல இருந்தா மில்லிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர்ல இருந்தா மீட்டர் ஸ்கொயர் சோ ஜெனரலா நம்ம ஃபார்முலால பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் னு போட்டுருக்கோம் சரி இப்போ இத வந்து நம்ம இந்த பை ஆர் ஸ்கொயர் வந்து நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும் சோ இத ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக எனக்கு ஒண்ணு நான் படிச்சது ஞாபகத்துல வருது அத நான் சொல்றேன் பைங்கிறது வந்து நம்ம மேலை நாடுகள்ல இது ஒரு சாப்பிடுற பொருள் ஆப்பிள் பை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அதுல வந்து ஆப்பிள் பழம் பிளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் போட்டு செய்யப்பட்ட ஒரு ஸ்வீட் ஸ்வீட்னாலே நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா அந்த ஸ்வீட் வந்து ஒண்ணுக்கு பதிலா ரெண்டா கொடுத்தா இட்ஸ் டபுள் ஸ்கொயர் ஆயிடுது சரியா சோ பைஸ் ஆர் ஸ்கொயர் சோ வட்டம்னாலே என்னது அந்த ஸ்வீட் ஞாபகத்துக்கு வந்துரும் பைஸ் ஆர் ஆர் லெட்டர் மேல வந்து 2 ஸ்கொயர் சோ பைஸ் ஆர் ஸ்கொயர் மறக்காதீங்க சோ வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஓகே இப்போ இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் னு சொல்றோம் சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னது அந்த அதனுடைய சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய அந்த இததான் வந்து என்னன்னு சொல்றோம் நம்ம வட்டத்தினுடைய சுற்றளவுன்னு சொல்றோம் சரியா அந்த சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்ன சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர் அல்லது பை டி யூனிட்ஸ் 2 ஆர் இஸ் நதிங் பட் டி அதனால தான் 2 ஆர் வந்து டி னு போட்டுருக்கோம் இன் டம்ஸ் ஆஃப் ஆர் சொன்னோம்னா 2 பை ஆர் இன் டம்ஸ் ஆஃப் டயமீட்டர் சொன்னோம்னா பை டி ஓகே இப்போ வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் வட்டத்தினுடைய சுற்றளவு வந்து 2 பை ஆர் அல்லது பை டி ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த வட்டத்துல வந்து வட்டத்தை வந்து பாதியா அதை வந்து கட் பண்றோம் வட்டத்தை பாதியா நம்ம கட் பண்றோம் அந்த மாதிரி கட் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய அந்த வடிவத்தை வந்து என்னன்னு நம்ம சொல்றோம் அரை வட்டம் செமி சர்க்கிள் ஓகே செமி சர்க்கிள் இந்த இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் இந்த வட்டத்தினுடைய ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கும்னா 360 டிகிரி இருக்கும் 360 டிகிரி ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப அடுத்தது நம்ம செமி சர்க்கிள் வாட் இஸ் தி செமி சர்க்கிள் ஹாஃப் ஆஃப் ஏ சர்க்கிள் ஒரு முழு வட்டத்தில் பாதி ஹாஃப் ஆஃப் அ சர்க்கிள் இட்ஸ் சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி அதனுடைய சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்னா 180 டிகிரி இருக்கும் ஓகே சரி இந்த அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன பார்த்தோம் பை ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னா என்னது ஒரு பை ஆர் ஸ்கொயர் சரியா அப்ப அரை வட்டத்துக்கு ஹாஃப் இன்டூ பை ஆர் ஸ்கொயர் அதுதான் நம்ம இங்க போட்டிருக்கோம் வட்டத்தினுடைய அரை வட்டத்தினுடைய பரப்பளவு ஹாஃப் பை ஆர் ஸ்கொயர் அதனுடைய சுற்றளவு வந்து அதனுடைய சுற்றளவு இங்க பாருங்க முழு வட்டமா இருந்தா 2 பை ஆர் போட்டோம் இல்லையா இப்ப நம்ம அரை வட்டம் தான் எடுத்திருக்கோம் சோ அரை வட்டம்ங்கும் பொழுது அரை வட்டத்துக்கு வந்து ஒரு பை ஆர் தான் சோ பை ஆர் ஆனா வெறும் பை ஆர் மட்டும் வராது அதோட சேர்ந்து இந்த எண்ட்ல இருந்து இங்க இருக்கிற ஆர் இந்த எண்ட்ல இருந்து இங்க இருக்கிற ஆர் சரியா சோ பை ஆர் பிளஸ் 2 ஆர் சோ அந்த ஆரை காமனா வெளியில எடுத்திருக்கேன் அதனால பை பிளஸ் 2 ஓகே பை பிளஸ் 2 யூனிட் சோ ஃபார்முலா வந்து அரை வட்டத்தினுடைய பரப்பளவு ஹாஃப் பை ஆர் ஸ்கொயர் சுற்றளவு பெரிமீட்டர்னு சொல்றோம் சுற்றளவு பை ஆர் பிளஸ் 2 ஆர் அல்லது ஆர் இன்டூ பை பிளஸ் 2 ஓகே இப்ப நம்ம முழு வட்டம் பை ஆர் ஸ்கொயர் 2 பை ஆர் பார்த்துட்டோம் அரை வட்டம் ஹாஃப் பை ஆர் ஸ்கொயர் அல்லது பை பிளஸ் 2 பை ஆர் பிளஸ் 2 ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள் குவாட்ரண்ட்னா என்னது கால் வட்டம் குவாட்ரண்ட்னா என்னது கால் வட்டம் அந்த அரை வட்டத்துல பாதி அரை வட்டத்துல பாதி வந்து என்னது கால் வட்டம் அந்த கால் வட்டத்தினுடைய முழு வட்டமா இருந்தா நம்ம ஒரு பை ஆர் ஸ்கொயர் அரை வட்டமா இருந்தா ஹாஃப் இன்டூ பை ஆர் ஸ்கொயர் கால் வட்டமா இருந்தா 1/4 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் தட் இஸ் கால் இன்டூ பை ஆர் ஸ்கொயர் அதனாலதான் பை ஆர் ஸ்கொயர் பை 4 போட்டிருக்கோம் சரியா பை ஆர் ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் யூனிட்ஸ் சரி இதுல வந்து இதனுடைய சுற்றளவு நம்ம எப்படி பாக்குறது இதனுடைய சுற்றளவு வந்து இந்த வில்லின் நீளம் பிளஸ் இங்க இருந்து ஒரு ஆரம் இங்க இருந்து ஒரு ஆரம் சரியா சோ 2 பை இதனுடைய வில்லின் நீளம் வந்து முழு வட்டமா இருந்தா 2 பை ஆர் அரை வட்டமா இருந்தா 1 பை ஆர்
கால்வட்டமா இருந்துச்சுனா 2 பை r பை 4 சோ 2 பை r பை 4 பிளஸ் 2 r இங்க இருந்து ஒரு ஆரம் இங்க இருந்து ஒரு ஆரம் சரியா சோ இத 2 பை r பை 4 தட் இஸ் 2 பை 4 னா 1 பை 2 சோ பை r பை 2 பிளஸ் 2 r அதுதான் r காமனா வெளியில எடுத்துர்க்கேன் சோ பை பை 2 பிளஸ் 2 ஓகே சோ கால்வட்டத்துக்கு பை r ஸ்கொயர் பை 4 பரப்பளவு ஏரியா சுற்றளவு வந்து πr by 2 plus 2r πr by 2 plus 2r okay இப்ப நெக்ஸ்ட் நம்ம இந்த வட்டத்துல இருந்து ஒரு ஒரு பகுதியை வெட்டி எடுத்தால் அதுக்கு பேர் என்ன செக்டார் அதுக்கு பேர் செக்டார் the area bounded by two radii and an arc is called the sector of a circle அப்படினா என்ன அர்த்தம் ஒரு வட்டத்தில் ஒரு வில்லும் இரண்டு ஆரங்களும் வட்டத்தின் மையத்தோடு ஏற்படுத்தக்கூடிய அந்த வடிவத்தை தான் என்னன்னு சொல்றோம் நம்ம செக்டார் வட்டக்கோண பகுதி அதாவது ஒரு வட்டத்தினுடைய மையத்திலிருந்து ஒரு ஆரமும் இரண்டு ஆரங்களும் ஒரு வில்லும் சேர்ந்து அமைக்கக்கூடிய அந்த வடிவம் வந்து என்னது வட்டக்கோண பகுதி அந்த வட்டக்கோண பகுதிக்கு எப்படி நம்ம பரப்பளவு வந்து நம்ம எப்படி பாக்குறதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க இப்போ நம்ம என்ன சொன்னோம் முழு வட்டமா இருந்தா மொத்த கோணம் வந்து 360 டிகிரி சொன்னோம் இப்போ அரை வட்டமா இருந்தா 180 டிகிரி 180 டிகிரி இல்லையா சரி இப்போ சோ இதனுடைய இந்த அரை வட்டத்தின் பரப்பளவு இப்போதான் நம்ம பார்த்தோம் 1/2 பை ஆர் ஸ்கொயர் சரியா இப்போ இதனுடைய கோணம் வந்து 180 டிகிரியா இருந்துச்சுனா அத கூட போடலாம் இல்லையா மொத்தம் 360 டிகிரியா இருந்தா பை ஆர் ஸ்கொயர் நம்மளுக்கு தேவை 180 டிகிரி தான் இந்த பாதி பகுதி வெட்டப்பட்டுள்ளது அதனால வந்து அப்ப என்ன ஆகும் 180/360 பை ஆர் ஸ்கொயர் 180/360 பை ஆர் ஸ்கொயர் அதுவே கால்வட்டமாக இருந்தால் பாருங்க கால்வட்டமா இருந்தா 1/4 பை ஆர் ஸ்கொயர் 1/4 பை ஆர் ஸ்கொயர் இல்லையா இப்ப பார்த்தோம் நம்ம அப்ப அதுக்கு ஆங்கிள் எவ்வளவு இருக்கு 90 டிகிரி சோ அப்போ 90/360 இன்டு பை ஆர் ஸ்கொயர் அதுவே கோணம் 30 டிகிரியா இருந்துச்சுன்னா 30/360 இன்டு பை ஆர் ஸ்கொயர் 60 டிகிரியா இருந்தா 60/360 இன்டு பை ஆர் ஸ்கொயர் ஸோ இன் ஜென்ரல் என்ன கோணம் அந்த மையத்துல ஏற்படுதோ அதை வந்து நம்ம தீட்டான்னு சொல்றோம் ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார் இஸ் ஈக்குவல் டு θ/360 இன்டு பை ஆர் ஸ்கொயர் θ/360 இன்டு பை ஆர் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த கோணம் நம்ம ஒரு ஒரு கோணமும் வட்டத்தின் மையத்துல மையத்திலிருந்து ஒரு வில்லும் இரண்டு ஆரங்களும் வட்டத்தின் மையத்தோடு ஏற்படுத்தக்கூடிய அந்த கோணம் பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் வட்டக்கோண பகுதி செக்டார் ஆஃப் சர்க்கிள் சொல்றோம் அந்த செக்டாரினுடைய பரப்பளவு வந்து θ/360 இன்டு பை ஆர் ஸ்கொயர் இப்போ அதனுடைய சுற்றளவு பத்தி பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வட்டக்கோண பகுதிக்கு சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறது இப்ப பாருங்க அரை வட்டமா இருந்துச்சுன்னா இப்ப நம்ம முழு வட்டத்துக்கு சுற்றளவு என்னது 2 பை ஆர் சரியா அரை வட்டமா இருந்தா அரை இன்டூ 2 பை ஆர் கால் வட்டமா இருந்தா கால் இன்டூ 2 பை ஆர் சோ அப்ப எந்த வேற கோணமா இருந்தா என்ன போடுறது அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சோ அரை வட்டத்துக்கு எவ்வளவு சென்ட்ரல் ஆங்கிள் 180 சோ 360 360 இருந்தா 2 பை ஆர் 180 இருந்தா 180/360 இன்டூ 2 பை ஆர் அதுவே இந்த கால்வட்டமா இருந்துச்சுன்னா 90/360 இன்டு 2 பை ஆர் குவாட்ரண்ட் குவாட்ரண்டா இருந்துச்சுன்னா 90/360 இன்டு 2 பை ஆர் அதுவே 30 டிகிரியா இருந்துச்சுன்னா 30/360 இன்டு 2 பை ஆர் 60 டிகிரியா இருந்தா 60/360 இன்டு 2 பை ஆர் போட போறோம் இப்ப தீட்டாவா இருந்துச்சுன்னா θ/360 இன்டு 2 பை ஆர் ஓகே சோ அந்த வட்டத்தினுடைய பரப்பளவையும் சுற்றளவையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டா போதும் நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஈஸியா நம்ம கான்செப்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம் சோ வட்டத்தின் செக்டார் ஏரியா ஆஃப் தி செக்டார் இஸ் θ/360 இன்டு பை ஆர் ஸ்கொயர் அதனுடைய வில்லின் நீளம் லென்த் ஆஃப் தி ஆர்க் இப்ப நம்ம வந்து சுற்றளவு கண்டுபிடிக்கல அதனுடைய வில்லின் நீளம் மட்டும் கண்டுபிடிக்கிறது தான் இது ஃபார்முலா லென்த் ஆஃப் தி ஆர்க் வந்து θ/360 இன்டு 2 பை ஆர் அடுத்து அதனுடைய சுற்றளவு பாருங்க அதனுடைய சுற்றளவு அந்த வில்லின் நீளம் பிளஸ் இந்த ரெண்டு ஆரம் இருக்கு இல்லையா அது ரெண்டையும் சேர்க்கணும் சோ எல் பிளஸ் 2r so அத பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் னு சொல்லுவோம் சுற்றளவு so பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் இஸ் ஈக்குவல் டு லெந்த் ஆஃப் தி ஆர்க் பிளஸ்
2 into radius l plus 2 r unit okay see ipo nama enna na paathutom vattam mulu vattam arai vattam semi circle quadrant kal vattam appra adula irund vettapatta sector paathutom seriya ipo adutha vandu nama segment of a circle segment appadina enadhu vatta tundu segment na vatta tundu adukana definition paருங்க the part of the circle circle region which is enclosed between a chord and corresponding arc is known as the segment of a circle the part of the circle circular region which is enclosed between a chord and the and corresponding arc is known as the segment of the circle அதாவது ஒரு முழு வட்டத்தில் இருந்து ஒரு நான் கார்டுங்கிறதுக்கு வந்து நான்னு சொல்லணும் அப்ப அந்த நான்ங்கிறது என்னது ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவில் எந்த இரண்டு புள்ளிகளை இணைத்தாலும் கிடைக்கக்கூடியது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் நான்னு சொல்றோம் கார்டு அது ஒரு வட்டத்துல டயமீட்டர் இஸ் தி பிக்கஸ்ட் கார்ட் ஆஃப் தி சர்க்கிள் டயமீட்டர் இஸ் தி பிக்கஸ்ட் கார்ட் ஆஃப் தி சர்க்கிள் விட்டம்ங்கறது ஒரு நான் தான் அதுதான் வட்டத்தின் மிகப்பெரிய நான் வட்டத்தின் மிகப்பெரிய நான் விட்டம் டயமீட்டர் இஸ் தி பிக்கஸ்ட் கார்ட் ஆஃப் தி சர்க்கிள் ஓகே சரி இப்போ நான் வந்து ஒரு தக்காளி கையில வச்சிருக்கேன் இத வந்து நான் கட் பண்ணிருக்கேன் இங்க பாருங்க இத வந்து நான் கட் பண்ணிருக்கேன் இப்போ இது வந்து சின்ன பகுதியா கட் பண்ணிருக்கேன் இந்த மீதி இருக்கு சோ இத வட்டமா நினைச்சுக்கோங்க வட்டமா இருந்தா சோ இது வந்து என்னது சிறிய வட்ட துண்டு மேல இருக்குறது மைனர் செக்மெண்ட் கீழ இருக்குறது மேஜர் செக்மெண்ட் சோ இந்த வட்டத்தை வந்து இந்த தக்காளியை நான் கட் பண்ணி உங்களுக்கு புரியிறதுக்காக காமிச்சிருக்கேன் சோ இது வந்து மைனர் செக்மெண்ட் இது வந்து மேஜர் செக்மெண்ட் ஓகே ஒரு இது ஒரு வட்டத்தில இருந்து வெட்டி வெட்டி இருக்கோம் ஓகே இப்போ the part of the circular region which is enclosed between a chord and the corresponding arc is known as the segment of the circle major segment is the segment having larger area and the minor segment is the segment having smaller area okay இத next படத்துல கொஞ்சம் இது விரிவா பாப்போம் so segmentங்கிறது வந்து it's nothing but நடுல பட்டு ஒரு ஒரு கோடு போட்டுறோம் பாத்தீங்களா அது வந்து என்னது chord non அந்த chordம் இந்த பக்கம் இது வந்து மைனர் ஆர் வட்டத்துல வந்து சிறிய வேவில் மேல இருக்குறது மேஜர் ஆர் சோ இந்த கார்டும் கார்டும் மைனர் ஆர்க்கும் சேர்ந்தது மைனர் செக்மெண்ட் கார்டும் மேஜர் ஆர்க்கும் சேர்ந்தது மேஜர் செக்மெண்ட் அதாவது இது சிறிய வட்ட துண்டு அது பெரிய வட்ட துண்டு சிறிய வில்லும் நானும் சேர்ந்தது சிறிய வட்ட துண்டு பெரிய வில்லும் நானும் சேர்ந்தது பெரிய வட்ட துண்டு ஓகே சரி இப்போ இதனுடைய பரப்பளவு எப்படி பார்க்கிறது area of the smaller segment minor segment அதுக்கு வந்து நம்ம நமக்கு இப்பதான் நம்ம வந்து area of the sector பார்த்தோம் இல்லையா area of the sector பார்த்தோம் அந்த area of the sector னுடைய பரப்பளவுல இருந்து தேவைப்படாத இந்த வட்டத்தினுடைய இது triangle னுடைய பரப்பளவு மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் தேவைப்படக்கூடிய அங்க orange colorல ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா அதுதான் நமக்கு தேவைப்படக்கூடிய பகுதி சோ அந்த பகுதி வந்து நமக்கு கிடைச்சிரும் சோ area of the smaller segment அது வந்து area of the sector minus area of the triangle AOB okay சரி அடுத்து area of the major segment நான் இப்போ இதுக்கு முன்னாடி நான் அந்த தக்காளியில காமிச்சேன் மேல இருக்குறது smaller segment அல்லது minor segment கீழ இருக்குறது மீதி இருக்குறது வந்து major segment major segment எப்படி கண்டுபிடிக்கிறது area of the greater segment னு சொல்லலாம் major segment அல்லது greater segment
அது வந்து இப்ப முழுவட்டம் நமக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா தெரியும் பை ஆர் ஸ்கொயர் இல்லையா அதுல இருந்து இப்ப நமக்கு தேவைப்படுறது எது பெரிய செக்மெண்ட் அதனால சிறிய செக்மெண்ட்ட கழிச்சிட்டோமானா மைனர் செக்மெண்ட்ட கழிச்சிட்டோமானா மேஜர் செக்மெண்ட்னுடைய பரப்பளவு கிடைச்சிரும் இன்னொரு தடவை சொல்றேன் ஏரியா ஆஃப் தி ஸ்மாலர் செக்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் AOB நீங்க குறிச்சிருக்கோம் எந்த வட்டமோ எந்த முக்கோணமோ அத நாம கண்டுபிடிச்சு கழிச்சிட்டோமானா நமக்கு தேவைப்படக்கூடிய இந்த செக்மெண்ட்னுடைய பரப்பளவு தெரிஞ்சிரும் இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் தி கிரேட்டர் செக்மெண்ட் வந்து முழு வட்டத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்மாலர் செக்மெண்ட் ஓகே சரி இப்போ சோ நாம என்னென்ன பாத்துறோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கிள் பார்த்தோம் அதுல இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அரை வட்டம் பார்த்தோம் செமி சர்க்கிள் அதனுடைய ஏரியா பெரிமீட்டர் ரெண்டும் பார்த்துட்டோம் அப்புறம் குவாட்ரன்ட் ஆஃப் தி சர்க்கிள் பார்த்தோம் கால் வட்டம் அதனுடைய ஏரியா பெரிமீட்டர் ரெண்டும் பார்த்தோம் அதுக்கு அப்புறம் செக்டார் பார்த்தோம் அதுக்கு அப்புறம் வந்து செக்மெண்ட் பார்த்துட்டோம் இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல வந்து நம்ம மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस தான நம்ம அட்டெண்ட் பண்றோம் இல்லையா சோ அதுக்கு வந்து நம்ம சில கேள்விகளை வந்து இங்க நம்ம டிஸ்கஸ் பண்றோம் வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் சோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்பதான சொன்னோம் இல்லையா சோ நான் பை ஆர் ஸ்கொயரை உங்களுக்கு அம்புக்குறி காட்டி இருக்கேன் பாருங்க பை ஆர் ஸ்கொயர் ஓகே நெக்ஸ்ட் வாட் இஸ் which ஃபார்முலா இஸ் சூட்டபிள் ஃபார் தி ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஹூஸ் டயாமீட்டர் இஸ் d இப்ப முன்னாடி கைதுலயும் வந்து என்ன கேட்டோம் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் தான் கேட்டிருந்தாங்க ஆனா அங்க ஆப்ஷன்ல வந்து ஆரத்தை வச்சு தான் ஆப்ஷன் இருந்துச்சு ரேடியஸ வச்சு சோ பை ஆர் ஸ்கொயர் சூஸ் பண்ணோம் இப்போ இந்த ஃபார்முலா இதுல வந்து எந்த ஃபார்முலா சூட் ஆகும்னு கேட்டிருக்காங்க சோ பை டி ஸ்கொயர் பை 4 இதுல வந்து பை ஆர் ஸ்கொயர் ஆப்ஷன் இல்ல அதனால நம்ம அத சூஸ் பண்ண முடியாது ஆனா டயாமீட்டர் வச்சு கொடுத்திருக்காங்க சோ ரெண்டு ஃபார்முலாமே நமக்கு ஞாபகத்துல இருக்கணும் பை ஆர் ஸ்கொயரும் ஞாபகத்துல இருக்கணும் பை டி ஸ்கொயர் பை 4 உம் ஞாபகத்துல இருக்கணும் அடுத்து வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் a சர்க்கிள் வட்டத்தினுடைய சுற்றளவு என்ன சொன்னோம் 2 பை ஆர் ஓகே சோ ஆன்சர் சி நெக்ஸ்ட் வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் a சர்க்கிள் சர்க்குலர் சர்ஃபேஸ் இஃப் தி ரேடியஸ் இஸ் 14 சென்டிமீட்டர் அர ரேடியஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 14 சென்டிமீட்டர் சரியா அதனுடைய பரப்பளவு ஏரியா எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க சோ அந்த ஏரியா வந்து எவ்வளவு r is pi r square area is equal to pi r square r radius is equal to 14 cm so இங்க pi value நான் அப்பே சொன்னேன்ல 3.14 ஞாபகத்துல வச்சுக்கணும் so 3.14 into 14 into 14 so calculator யூஸ் பண்ணிக்கோங்க பெருக்கிறதுக்கு நீங்க எக்ஸாம்லயும் calculator யூஸ் பண்ணிக்கலாம் 615.44 cm square so a is the answer next what is the circumference of a circle whose diameter is 7 cm இப்போ டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க டயாமீட்டர் வந்து 7 cm சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க சரியா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் a சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பை டி யூனிட் இதுல டயா எவ்வளவு 7 cm நான் இங்க பாருங்க 3.14 அல்லது 22/7 னு சொன்னேன் நான் வந்து இதுல வந்து 22/7 யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்க கீழ 7 இருக்கு இந்த டயாமீட்டர் 7 சோ ஈஸியா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அதனால வந்து நான் 7 யூஸ் 22/7 யூஸ் பண்ணியிருக்கேன் சோ 7 ஐ கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் எவ்வளவு 22 சென்டிமீட்டர் சோ தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 22 சென்டிமீட்டர் அடுத்து வாட் இஸ் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி செமி சர்க்கிள் அரைவட்டம் நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு பை ஆர் பிளஸ் ரெண்டு ஆரங்கள் சேர்ந்தது சோ பை ஆர் பிளஸ் 2 ஆர் அடுத்து வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் பெரிமீட்டர் ஆஃப் a செக்டார் பெரிமீட்டர் ஆஃப் a செக்டார் நம்ம பார்த்தோம் இந்த வில்லினுடைய நீளம் பிளஸ் ரெண்டு ஆரம் சேர்ந்தது சோ எல் பிளஸ் 2 ஆர் எல் பிளஸ் 2 ஆர் அடுத்தது விச் லைன் இஸ் கால்ட் அஸ் கார்ட் கார்ட்னா என்ன சொன்னேன் நானு நான் சோ அந்த வட்டத்தினுடைய சுற்றளவுல எந்த இரண்டு புள்ளிகளை நீ ஜாயின் பண்ணாலும் கிடைக்கக்கூடியது நானுன்னு சொன்னோம் சோ அதுதான் இங்க கேட்டிருக்கு இப்ப இங்க இதுல நான் எது ஏபின்னு ஒரு கோடு கொடுத்துருக்கு ஓடின்னு ஒரு கோடு கொடுத்துருக்கு இசின்னு ஒரு கோடு கொடுத்துருக்கு சோ இதுல வந்து ஏபி இஸ் த கார்ட் சோ ஆன்சர் ஏபி ஓகே நெக்ஸ்ட் வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி செக்டார் இஃப் தி டயாமீட்டர் இஸ் 12 சென்டிமீட்டர் அண்ட் தி ஆங்கிள் இஸ் 60 டிகிரி சரி இப்போ இதுல வந்து ஏரியா ஆஃப் தி செக்டார் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க சோ ஏரியா ஆஃப் தி செக்டார்க்கு என்ன ஃபார்முலா தீட்டா பை 360 இன்டு பை ஆர் ஸ்கொயர் சோ தீட்டா எவ்வளவு 60 டிகிரி டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர் டயாமீட்டர் 12 சென்டிமீட்டர்னா அப்ப ரேடியஸ் எவ்வளவு d/2
6 சென்டிமீட்டர் அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்டு பை ஆர் ஸ்கொயர் சோ சின்ஸ் தி தீட்டா இஸ் 60 டிகிரி 60 பை 360 இன்டு 22 பை 7 இன்டு 6 இன்டு 6 சோ இத கால்குலேட்டர்ல போட்டோம்னா நமக்கு 18.84 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது சோ நான் ஆன்சர் வந்து டி வந்து மார்க் பண்ணிருக்கேன் நீங்களும் போட்டு பார்க்கலாம் What is the length of arc of a sector whose perimeter is 64.8 and radius is 24 centimeter? இதுல என்ன கேட்டிருக்காங்கனா சுற்றளவு கொடுத்துட்டாங்க. சுற்றளவு கொடுத்துட்டாங்க, ஆரம் கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது என்னது? Length of arc, வில்லி நீளம் கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே ஃபார்முலால பெரிமீட்டர் ஃபார்முலா நமக்கு தெரியும். Length plus 2r. சரியா? சோ நமக்கு தேவை லெந்த் தான். அப்ப அந்த 2r இந்த பக்கம் கொண்டு வாங்க. அங்க பிளஸ் ஆ இருக்குறது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? minus ஆயிடும் so therefore length is equal to perimeter minus 2r so 64.8 minus 2 into 12.4 24 12.4 2 ஆல பெருக்கினா 24.8 வருது so 64.8 ல இருந்து 24.8 போச்சுனா மீதி 40 cm so இப்போ என்ன perimeter கொடுத்திருந்தாங்க length கேட்டாங்க அதனால நாம என்ன பண்ணிட்டோம் நமக்கு தேவைப்படக்கூடிய perimeter ல இருந்து minus 2r கழிச்சிட்டோம் அப்ப நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு சோ நெக்ஸ்ட் வாட் இஸ் தி நேம் कॉल्ड biggest chord of the circle நான் அப்பவே சொன்ன பாத்தீங்களா ஒரு வட்டத்தினுடைய மிகப்பெரிய நாண் வாட் இஸ் कॉल्ड biggest chord of the circle எதுன்னு சொன்ன டயாமீட்டர் ஓகே சோ biggest chord of the circle is diameter நெக்ஸ்ட் வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி ஷேடட் போஷன் இப்ப இதல கோடிட்டு காட்டி இருக்கோம்ல அந்த போஷனுக்கு பேர் என்ன நீங்க இந்த தக்காளியை மைனஸ்ல மனசுல வச்சுக்கோங்க அப்ப உங்களுக்கு தெரியதா மேல இருக்குது வட்ட துண்டு செக்மெண்ட் ஓகே சிறிய வட்ட துண்டுன்னு கூட சொன்னேன் இல்லையா சோ இந்த கோடிட்ட பகுதி வந்து என்னது செக்மெண்ட் வட்ட துண்டு ஓகே நெக்ஸ்ட் வாட் இஸ் தி லெந்த் ஆஃப் ஆர்க் லெந்த் ஆஃப் எ செக்டார் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 15 சென்டிமீட்டர் அண்ட் ஆங்கிள் இஸ் 40 சென்டிமீட்டர் சரி இப்போ length of the arc கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நாம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்தோம் theta by 360 into 2 pi r theta எவ்வளவு 60 degrees radius எவ்வளவு 15 cm so length is equal to theta வந்து 40 degrees so 40 by 360 into 2 into 3.14 into 15 so அங்க நான் 60 degree தப்பா போட்டுருக்கேன் 40 degree கரெக்ட் பண்ணிக்கலாம் so 40 by 360 into 2 into pi into r so answer 10.4 cm okay next ipo nama idu sambandhapatta kelvigal paathutom nama idula vende innum bar skills la namalukku inda area of the regular surfaces area of the cut out surfaces la nariya questions irukku neenga ellame neenga solve pannalam so nama ipo next irregular surfaces பத்தி பார்க்க போறோம் irregular surfacesனா எது பெரிய பெரிய வயல்கள் ரோடு பெரிய ஏரியா இருக்கு இல்லையா அதனுடைய பரப்பளவு இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருந்துச்சு இப்ப இது வந்து பெரிய ஏரியாவா இருந்தா அதனுடைய பரப்பளவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம் அதுல வந்து சிம்ப்சன் ரூல் ஒன்னு யூஸ் பண்றோம் அப்ப என்ன பண்ணணும்னா இது வந்து சிவில் அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும் சோ இதுல வந்து அந்த பெரிய ஏரியாவை நம்ம குறிப்பிட்ட இடைவெளியில நம்ம வந்து பிரிச்சுக்கணும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து டின்னு சொல்றோம் சரி பெரிய பெரிய ஏரியா வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு நடுவுல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த உயரங்களை வந்து ஒரு நேர்கோடு மாதிரி அசியூம் பண்ணிக்கணும் அந்த உயரத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் ஆர்டினேட்ஸ்ன்னு சொல்றோம் அச்சுகள் சரியா சரி இப்போ இதுல வந்து இந்த படத்துல நான் வந்து ஒரு ஏழு செக்மெண்டா பிரிச்சிருக்கேன் O1, O2ங்கிறது வந்து ஆர்டினேட்ஸ் அச்சுகள் இப்போ இதனுடைய ஃபார்முலா என்னது இது வந்து சிம்ப்சன் ரூல்னு பேரு இதுல டிங்கிறது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர்டினேட்ஸ் நம்ம இந்த பிரிச்சிருக்கோம் இல்லையா சமபாகங்களா அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள தூரத்து தான் நம்ம டின்னு சொல்றோம் அப்புறம் எஃப்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டினேட்டு எல்ங்கிறது வந்து லாஸ்ட் ஆர்டினேட் கடைசி அச்சு இங்கிறது வந்து ஈவன் நம்பர்டு ஆர்டினேட்ஸ் இரட்டைப்படை எண்கள் உள்ள அச்சுகள் ஓங்கிறது வந்து ஆட் நம்பர் ஆர்டினேட்ஸ் ஒற்றைப்படை எண்கள் உள்ள அச்சுகள் இப்ப நம்ம ஃபார்முலா பார்க்கலாம் டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/3 டி இன்டு எஃப் பிளஸ் எல் பிளஸ் 4 இன்டு இஎஸ் பிளஸ் 2 இன்டு ஓஎஸ் இதை நான் சொல்றேன் இப்ப பாருங்க
இந்த டிஸ்டன்ஸ் இருக்குலையா அத d by 3 இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டினேட் அது வந்து என்னது முதல் அச்சு உடைய உயரம் o1 லாஸ்ட் அச்சு வந்து என்னவோ அது o n னு சொல்லலாம் அல்லது இங்க நான் o7 னு போட்டுருக்கேன் சோ o7 plus 4 into இரட்டைப்படை எண்கள் உள்ள அச்சுகளின் உயரம் அதாவது o2 o4 o6 அதெல்லாம் சரியா சோ 4 into அதனுடைய கூட்டு தொகை சோ 4 into o2 plus o4 plus o6 அடுத்து 2 into ஒற்றைப்படை எண்கள் உள்ள ஆர்டினேட்ஸ்னுடைய கூட்டு தொகை இங்க நம்ம o3 ஃபர்ஸ்ட் லாஸ்ட் விட்டுறணும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் முதல்லயே நம்ம எடுத்துட்டோம் d by 3 into o1 plus o7 plus 4 into இரட்டைப்படை எண்கள் o2 o4 o6 plus 2 into O3 plus O5, சரியா? இதுதான் வந்து சிம்சன் ரூல் படி இர்ரெகுலர் சர்ஃபேஸ்னுடைய ஃபார்முலா. இப்போ அது இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ட்ரெப்சாய்டல் ரூல்னு சொல்றோம் இத. ட்ரெப்சாய்டுங்கிறது வந்து ஒரு ஒழுங்கற்ற நாற்கரம்னு சொல்லலாம் அது. நாற்கரம். சோ இத வந்து ஒரு ஒழுங்கற்ற நாற்கரமா அஸ்யூம் பண்ணிக்கிட்டு அதனுடைய பரப்பளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுலயும் அப்படிதான் சம தூரங்களில் அத வந்து சம தூரங்களா பிரிச்சுக்கணும் ஒரு அப்ராக்ஸிமேட்டா. சோ இப்போ வந்து ஃபார்முலா வந்து d by 2 into first plus last ordinates plus other 2 into other ordinates இங்க பாருங்க d by 2 into f plus l plus 2 into other ordinates dங்கிறது என்னது இந்த இரண்டு அச்சுகளுக்கு இடையே உள்ள தூரம் ரெண்டு ஆர்டினேட்ஸ் கிடையில இடையே உள்ள தூரம் d by 2 into first ordinate o1 last ordinate o7 அல்லது on னு சொல்லலாம் plus 2 into இங்க மீதி ஆர்டினேட்ஸ் எல்லாம் o2 o3 o4 o5 எல்லாமே போடணும் சரியா மீதி எல்லாத்தையும் நம்ம கூட்டிக்கணும் ஓகே இது வந்து ட்ரெப்சாய்டல் ரூல் சோ இது வந்து இர்ரெகுலர் சர்ஃபேஸ்னுடைய அப்ராக்ஸிமேட்டா அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆனா நீங்க யூஸ் பண்ண போறதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நிறைய செய்வீங்க சோ இதல இத வந்து இதனுடைய பரப்பளவு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு வடிவம் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுனா இதனுடைய பரப்பளவு என்ன வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி லாமினா லாமினா அப்படிங்கிறது என்னது ஒரு ஒரு ஷீட்னு சொல்லலாம் ஷீட் வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி லாமினா சோ இத வந்து நான் ரெண்டு ரெக்டாங்கிளா பிரிச்சிருக்கேன் சோ முதல் ரெக்டாங்கிள் சோ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் 1 area of the rectangle 1 அது வந்து எவ்வளவு நீளம் 100 அகலம் வந்து 50 சோ 100 into 50 100 into 50 5000 mm square அடுத்து area of the rectangle 2 இன்னொரு மீதி இருக்குலையா அது வந்து rectangle 2 ஆ பிரிச்சிருக்கேன் அதனுடைய அளவு எவ்வளவுன்னா 160 into 60 ஓகே இப்போ area of the rectangle 2 is equal to 160 into 60 9600 mm square சோ இப்போ ஏரியா ஆஃப் தி गिवन ஷேப் எவ்வளவு டோட்டல் ஏரியா என்னது ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் 1 பிளஸ் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் 2 சோ 5000 பிளஸ் 9600 ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும் 14600 mm ஸ்கொயர் சோ இந்த எந்த ஷேப்பா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இமேஜினரியா அதனுடைய நமக்கு தெரிஞ்ச வடிவங்களா பிரிச்சிட்டோமானா நம்ம ஈஸியா நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிரலாம் அடுத்து வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி ஷேடட் போஷன் இப்போ இதல வந்து இந்த கோடிட்டு காட்டிருக்கோம் இல்லையா இந்த ஷேடட் போர்ஷன் உடைய பரப்பளவு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ இதல வந்து இத வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் நமக்கு செவ்வகத்தின் பரப்பளவு ரெக்டாங்கிளுக்கு பரப்பளவு தெரியும் அரை வட்டத்துக்கு பரப்பளவு தெரியும் சோ இந்த ரெண்டையும் வச்சிட்டு இந்த ஷேப் இந்த கோடிட்ட பகுதிக்கினுடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் சோ என்ன பண்ணிருக்கோம்னா ஏரியா ஆஃப் தி ஷேடட் போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஏ பி சி டி மைனஸ் ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள் அரைவட்டம் அதல இந்த கழிச்சறணும் இப்போ போன கணக்குல நம்ம ரெண்டு ரெக்டாங்கிளுடைய பரப்பளவை கூட்டிட்டோம் இப்போ வந்து ஒரு இந்த ரெக்டாங்கிள்ல இருந்து அரைவட்டத்தின் பரப்பளவை கழிக்க போறோம் சோ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு 100 into 50 பாத்தீங்களா ஏன் இது 100 ஆகுது இது அரைவட்டத்தினுடைய ஆரம் வந்து 50 சோ அதுதானே ரெண்டு பக்கமும் எண்ட் ஆயிருக்கு சோ இந்த பக்கம் ஒரு 50 இந்த பக்கம் ஒரு 50 னா அப்ப நமக்கு டோட்டல்ல அந்த செவ்வகத்தினுடைய நீளம் எவ்வளவு 100 mm அகலம் வந்து 50 mm ஞாபகம் வச்சுக்கோங்க சோ 100 into 50 5000 mm ஸ்கொயர் அடுத்து ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள் நமக்கு தேவைப்படாத பகுதி இதுல எது செமி சர்க்கிள் அத வந்து நம்ம கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ண போறோம்
செமி சர்க்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும் பை ஆர் ஸ்கொயர் பை 2 சோ பை வேல்யூ 3.14 ஆரம் வந்து ஆரம் வந்து பாருங்க எவ்வளவு 50 சோ 50 into 50 பை 2 எவ்வளவு வருது பெருக்கனானா 3925 3925 mm ஸ்கொயர் இப்போ இந்த முழு செவ்வகம் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அந்த பரப்பளவு 5000 மைனஸ் தேவைப்படாத இந்த அரை வட்டம் 3925 மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது 1075 mm ஸ்கொயர் 1075 mm ஸ்கொயர் ஆன்சர் நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன் சரி நெக்ஸ்ட் வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி இர்ரெகுலர் லாமினா இந்த கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படினு கேட்டிருக்காங்க இதுல ஒரு செவ்வகம் இருக்கு அப்புறம் இதுல ஒரு ட்ரில் ஹோல் இருக்கு சரியா இப்போ இதனுடைய பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு நமக்கு செவ்வகத்தின் பரப்பளவு தெரியும் பரப்பளவு ஃபார்முலா தெரியும் வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா தெரியும் சோ அத வச்சிட்டு இந்த பொருளுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிரலாம் சோ ஏரியா ஆஃப் தி லாமினா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் தி சர்குலர் ஹோல் ஏனா அந்த இடத்துல உலோகம் இருக்காது மெட்டீரியல் இருக்காது அத நம்ம ட்ரில் பண்ணி எடுத்துட்டோம் சரியா ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு அளவு கொடுத்திருக்காங்க 50 சென்டிமீட்டர் இன்டு 12 சென்டிமீட்டர் சோ 50 இன்டு 12 இஸ் ஈக்குவல் டு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்புறம் இப்ப தேவைப்படாத சர்க்குலர் ஹோல் வந்து நம்ம கழிக்க வேண்டிய சர்க்குலர் ஹோல் வந்து ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் ஹோல் இஸ் ஈக்குவல் டு 5r ஸ்கொயர் அங்க வந்து விட்டம் டயாமீட்டர் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க சோ அதுல பாதி ரேடியஸ் வந்து 5r ஸ்கொயர் 5 இன்டு 4 இன்டு 4 சோ ஆன்சர் 50.24 சோ ஏரியா ஆஃப் தி லாமினா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் ஹோல் சோ தட் இஸ் 1 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 600 minus 50.24 is 549.76 centimeter square. Answer B, na mark panirken. Next, what is the area of the lamina? Ippo idhula vande indha question la vande oru chevagam koduthirukanga 48 centimeter neelam 36 centimeter agalam. Idhula vande indha edathula oru kurippitta pagudhiya vetti eduthirukanga. Indha pagudhi enna pagudhi ippo nammalku theriyum. Idha vande ஒரு கால் வட்டம்னு வச்சுக்கலாம் அல்லது செக்டார்னு சொல்லலாம் கால் வட்டம்னாலும் செக்டார்னா இங்க வந்து இது செக்டாராகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா 90 டிகிரியில இருக்கு சரி இப்போ ஏ இந்த இதனுடைய பரப்பளவு எப்ப நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் தி செக்டார் ஆர் குவாட்ரன்ட் அதான் ரெண்டுமே போட்டிருக்கேன் நான் ஏரியா ஆஃப் தி செக்டார்னு சொல்லலாம் ஏரியா ஆஃப் தி குவாட்ரன்ட்னு சொல்லலாம் ஸோ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு அளவு 36 இன்டு 48 பெருக்குனா 1728 இங்க எந்த அளவுமே கொடுக்கல அதனால எதுவா வேணா நம்ம இதை எடுத்துக்கலாம் சோ அடுத்தது ஏரியா ஆஃப் தி குவாட்ரன்ட் கால்வட்டம் சோ 1/4 இன்டு பை ஆர் ஸ்கொயர் 1/4 இன்டு பை ஆர் ஸ்கொயர் ஒண்ணுமே இல்ல செக்டார்னு எடுத்துக்கிட்டாலும் தீட்டா பை 360 தானே 90 பை 360 னாலும் அதுவும் 1/4 தான் சோ 1/4 இன்டு பை இன்டு ஆரம் வந்து எவ்வளவு 18 சோ 18 இன்டு 18 254.34 சோ இதில இருந்து இத மைனஸ் பண்ணோமானா 1728 minus 254.34 is nothing but 1473.66 answer B சோ நம்ம ரெக்டாங்கிளினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சோம் அதுக்கு அப்புறம் அதில இருந்து நம்ம இந்த வெட்டப்பட்டுள்ள கால்வட்டம் அல்லது செக்டார் அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சு அதில இருந்து இதல மைனஸ் பண்ணோம் சோ இப்போ நமக்கு தேவைப்படுற பகுதியினுடைய பரப்பளவு கிடைச்சிருச்சு சோ இப்போ நம்ம வந்து இந்த இங்க இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் சர்க்கிள் பார்த்தோம் சர்க்கிளினுடைய பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் சுற்றளவு 2 பை ஆர் செமி சர்க்கிள் பார்த்தோம் பை ஆர் ஸ்கொயர் பை 2 அதனுடைய சுற்றளவு அதனுடைய பெரிமீட்டர் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து குவாட்ரன்ட் ஆஃப் தி சர்க்கிள் பார்த்தோம் அதனுடைய பரப்பளவு பார்த்தோம் அதனுடைய சுற்றளவு பார்த்தோம் அப்புறம் அதுல இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட செக்டார் வட்டக்கோண பகுதி பார்த்தோம் அதுக்கப்புறம் வட்டத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட செக்மெண்ட் வட்ட துண்டு பார்த்தோம் அதுலயே மேஜர் செக்மெண்ட் மைனர் செக்மெண்ட் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் இந்த மாதிரி டைப் க்வெஸ்சன்ஸ் இருக்கும் ஸோ நீங்க இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இந்த சாப்டர்ல இருந்து ஒரு 4-5 க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பா வரும் ஸோ அப்ப நம்ம ஈஸியா அட்டன் பண்ணலாம் இந்த சம்ஸும் நம்ம ஈஸியா போடலாம் அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் த இர்ரெகுலர் சர்ஃபேசஸ் பார்த்தோம் நம்ம அந்த இர்ரெகுலர் சர்ஃபேசஸ்ல ரெண்டு ரூல் சிம்சன் ரூல் அப்புறம் வந்து
ட்ரெபசாய்டல் ரூல் இந்த ரெண்டை வச்சும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அதை யூஸ் பண்ணி இர்ரெகுலர் ஷேப்ஸ்னுடைய சம்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ இது ஓரளவு இந்த இதுல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் சார். நம்பர் கொடுத்துருக்கேன், மொபைல் நம்பர் 9094859343. என்னுடைய இமெயில் ஐடி meenakumar4293@gmail.com. நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாரத் ஸ்கில்ஸ்ல இருக்கிற அந்த கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற கொஸ்டின்ஸ்ல ஏரியா ஆஃப் த கட் அவுட் சர்ஃபேசஸ்ல வந்து நீங்க வந்து அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க சால்வ் பண்ணலாம். அதுல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கால் பண்ணி கேளுங்க, அல்லது நீங்க மெயில் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுடைய சந்தேகங்களை கண்டிப்பா தீர்த்து வைப்பேன். ட்ரைனிஸ், நீங்க மேடமோட கான்டாக்ட் நம்பர் இல்லைன்னா மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும், நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க மிஸ்டர் ஹரிஹரன் சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஏதாவது டவுட் இருக்கா மிஸ்டர் ஹரிஹரன்? மிஸ்டர் ஹரிஹரன் சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்க, டவுட் இருக்கா? எஸ் சார். மிஸ்டர் இளங்கோவன் சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்க, டவுட் இருக்கா சார்? எஸ் சார். யா, ஹலோ. எஸ் இளங்கோவன் சொல்லுங்க. மேடம், இந்த ஸ்கிரீன்ல வந்து படங்கள் எதுவுமே வராதனால கொஞ்சம் டவுட்டா இருக்கு மேடம். அது கொஞ்சம் ஆமா மேடம், ஏரியா செமி சர்க்கிள் வரைக்கும் தான் வந்தது, அதுக்கப்புறம் படமே வரல. ஆனாலும் நீங்க சொன்னதை சரியா கவனிக்க முடியல, அதை அப்லோட் பண்ணி விட முடியுமா மேடம்? சரி, அது சார்ட்ட கேட்கலாம் சார். எனக்கு ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. யாரா நடுவுல பிபிடி வந்துதா இருந்து பிபிடில தான மேடம் காமிச்சீங்க, இல்ல தனியா பீசா மாதிரி தனியா காமிச்சீங்களா படம்? இல்லையே சார், பிபிடில இருக்குறது எல்லாமே PDF தான, PDFல எல்லாமே தெரிஞ்சதே சார். நீங்க மறுபடியும் கூட ஷேர் பண்ணி காட்டலாம் மேடம், டைம் இருக்கு. அப்புறம் குவாட்ரன்ட், கால்வட்டம். இப்போ தெரியுது மேடம், முன்னாடி தெரியல, முன்னாடி அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. இளங்கோவன் சார், முன்னாடியும் தெரிஞ்சது, உங்க நெட்வொர்க்ல ஏதோ இஷ்யூ, அதனால தான் ஸ்டக் ஆகி நின்றுருக்கு. பிரச்சனை இல்ல, நீங்க மேடமோட மெயில் அடிக்கி வாங்கி அந்த பிபிடி வாங்கிங்க. நோ இஷ்யூ. ஓகே சார், தேங்க் யூ சார். சரி, செக்டார் சார் நெக்ஸ்ட். தேங்க் யூ. ஓகே சார், ஓகே. மிஸ்டர் சந்தோஷ், ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க மிஸ்டர் சந்தோஷ். சந்தோஷ், சந்தோஷ் என்ன டவுட் உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல மேடம், சந்தோஷ் லைனுக்கு வர மாட்டேங்கறாரு. ஓகே. மிஸ்டர் ராஜேஷ் சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஏதாவது டவுட் இருக்கா மிஸ்டர் ராஜேஷ் கே? எஸ் சார். மேடம், क्वेश्चन வந்து எப்படி ஃபார்முலா மாதிரி இருக்குமா இல்ல சம்மா கொடுத்து கேட்பாங்களா மேடம்? ரெண்டுமே இருக்கும் சார். நான் இப்ப ரெண்டுமே கொடுத்தேன் இல்லையா, ரெண்டுமே இருக்கும். க்வெஸ்சன் பேங்க்ல வந்து நம்மளுக்கு பாரத் ஸ்கில்ஸ்ல இருக்கிற க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய நம்ம வந்து இது பண்ணுவோம், அதுல இருந்து தான் மேக்ஸிமம் நம்ம வரும்னு எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் அதுல ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ அதுல வந்து ஃபார்முலாஸும் இருக்கு, ஏன்னா லெவல் இருக்கு நம்மளுக்கு, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இருக்கு. இப்போ மேக்ஸிமம் லெவல் 1 இருந்துச்சுன்னா அதுல ஃபார்முலாஸ் டைரக்ட் ஆன்சர்ஸ் தான் இருக்கும். லெவல் 2னா வந்து நம்ம ஃபார்முலால வேல்யூஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு விதமான சம்ஸும் இருக்கும் நம்மளுக்கு, ரெண்டுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். சரி மேடம். மேடம், கிளாஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியல, நோட்ஸ் வந்து மெயிலில் சென்ட் பண்ணுவீங்களா மேடம்? பிடிஎஃப். ஓகே சார், சென்ட் பண்ணலாம்.